Hi friends, welcome to Thangam Kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி புதினா பொடி. இதுக்கு தேவையான பொருட்கள் வீடியோட எண்ட்ல இருக்கு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. புதினால ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தனி எடுத்து வச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கால் ஸ்பூன் தனியா, இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா செவக்க வறுத்தாச்சுங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அஞ்சு வத்தல் சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. லைட்டாக குறகுறப்பாக இருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணுங்க. வாசனையே செம்ம இருக்குங்க, பார்த்தாவே சாப்பிட்டன் போல் இருக்கு. பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சாதம் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
புதினா பொடிக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு புதினா, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 5 வரமிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை. தேங்க்யூ.